ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதின் சமையலறை. இன்றைக்கு நம்ம சமையலறையில் 90's கிட்ஸ் உடைய ஃபேவரேட், 90's கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, இது நிறைய பேருடைய ஃபேவரேட்டான ஹோம்மேட் புளி மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வாயில் போட்டுட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்மளை மெய் மறந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அந்தளவுக்கு டேஸ்டான ஒரு ஹோம்மேட் புளி மிட்டாய் இதை நாம் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 5 to 6 வரமிளகாய் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது கூடவே நாம் இன்றைக்கி 1 கைப்பிடி அளவுக்கு புளி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ராவாக இருக்கிற புளியை அந்த குச்சி கொட்டை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு வெல்லம், இல்லை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் வெல்லம் வேணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே போட்டு மிக்ஸி ஜாரில் அப்படியே அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், அந்த வெல்லத்துடைய புளியோடைய பிசுபிசுப்பு தன்மை எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு சூப்பரான பால் பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான புளி மிட்டாய் ரெடி. இது வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு ஸ்நாக்ஸ் இல்லை, ஒரு மழை பெய்யுது, காரமாக சாப்பிட்லாம், புளிப்பாக சாப்பிட்லாம் அப்படின்னு தோன்றுறவங்களுக்கெல்லாம் இது பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்குங்க. கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க. மெய் மறந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா புளிப்பு இனிப்பு காரம் சுவையோட சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை 1 நாளாவது உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. உங்களுடைய பழைய மெமரிஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான லாலிபாப் ஸ்டைலில் புளி மிட்டாய் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி புதிய புதிய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் சமையலறை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய மொபைலில் தேடி வரும். மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.